பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, மகேஷ் சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ஏய், இப்பதான் வந்தாரு, டிக்கெட்டர் போட்டு கொடுத்துருக்கோ, குடிக்கிறாரு. என்ன என்ன சார் நீங்க இப்படியா யார்கிட்டயும் சொல்லாம காலையிலேயே கிளம்பி வந்துருவீங்க? அம்மா, நான் இங்க வந்திருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? உங்களை காணோம்னு வீட்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நேத்து நீங்க இங்க வந்துட்டு போனதுனால ஒருவேளை நீங்க இங்க வந்திருப்பீங்களோன்னு கெஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க இங்கதான் வந்திருக்கீங்க. வாங்க சார், வீட்டுக்கு போலாம். உங்களை காணும்னு அங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. வாங்க சார். அஞ்சலி, இரே, வந்த புள்ள இன்னும் முழுசா டீய கூட குடிக்கல, அதுக்குள்ள வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவர் டீய முழுசா குடிக்கட்டும். ஐயோ ரஞ்ச், ஐயோ பாட்டி, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. இவரை காணும்னு அங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சார் நீங்க வாங்க சார், போலாம். அஞ்சலி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அஞ்சலி, நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. என் மனசு ஃபுல்லா உடனே இங்க கிளம்பி வரணுங்கிற நினைப்பாவே இருந்துச்சு. நான் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இந்த வீட்லயே இருந்த மாதிரியும் இங்கேயே வாழ்ந்த மாதிரியும் யாரோ ஒருத்தர் என் கூடவே இருந்த மாதிரியும் நைட்டு ஃபுல்லா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு சார். சின்ன வயசுல நீங்க இங்க அடிக்கடி வந்ததா பாட்டி சொல்லிருக்காங்கல்ல, அந்த ஞாபகமா தான் சார் இருக்கும். இல்ல அஞ்சலி, எனக்கு வந்தது சின்ன வயசுல நடந்த ஞாபகங்கள் இல்ல. என் கூட இந்த வீட்லயே யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க, அது பாட்டி இல்ல, வேற யாரோ ஒருத்தர். அந்த ஒருத்தர் கூட நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். சார், அதெல்லாம் உங்க இல்யூஷனா கூட இருக்கலாம் சார். இல்ல அஞ்சலி, கண்டிப்பா அப்படி இருக்க சான்சஸ் இல்ல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நான் வாழ்ந்ததுக்கான ஞாபகங்கள் எனக்கு இருக்கு. ஓகே சார், இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். நாம முதல்ல வீட்டுக்கு போலாம் சார். இல்ல அஞ்சலி, நான் வரல.